அபி டிவி இன்னைக்கு வீடியோல உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸோட எண்டமிக் நிலை எப்பொழுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில வர்ற மார்ச் மாசம் வாக்குல கொரோனா வைரஸ் பேண்டமிக் அப்படிங்கிற பெருந்தொற்று நிலையில இருந்து எண்டமிக்னு சொல்லக்கூடிய முடிவு நிலைய அடையக்கூடும் அப்படின்னு சொல்லி ICMRI தொற்று நோயியல் பிரிவு தலைவர் சமீரான் பாண்டா தெரிவிச்சிருக்கிறாரு. பொதுவாவே ஒரு நோய் தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட இனக்குழு அல்லது நிலப்பரப்பு மேல மட்டும் பரவி பெருந்தொற்றா இருந்து அப்புறம் முடிவு நிலைய அடைஞ்சு நம்ம மனித வாழ்க்கையில அது ஒரு சாதாரண நோயாவே ஆயிருக்கு. உதாரணத்துக்கு ஃப்ளூ, காய்ச்சல், காலரா, மலேரியா இது மாதிரியான நோய்களை சொல்லலாம். இந்த நிலையில எண்டமிக் தொற்று அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த கிருமியை நம்மளால அழிக்கவே முடியாம போய் அது மனித வாழ்வையோட ஒரு அங்கமா மாறி எண்டமிக் தொற்றா மாறும். இது மாதிரியான நிலையத்தான் இந்த கொரோனா வைரஸ் இப்ப சமீபமா அடைய போகுது அப்படின்னு சொல்லி தொற்று நோயியல் நிபுணர்கள் கணிச்சிருக்கிறாங்க. இந்த எண்டமிக் நிலையை அடைஞ்ச வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, முழுசா அதை அழிக்க முடியாம போனாலும் கூட உலகம் முழுவதும் ஆங்காங்கே அப்பப்போ தோன்றி ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி சில நாட்கள் மக்களை தாக்கிட்டு அப்புறம் மறைஞ்சு போயிரும், மறுபடி மீண்டும் வரும். இதுதான் அந்த எண்டமிக் நிலை. கொரோனா இப்படி எண்டமிக் போல மாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொற்று நோயியல் நிபுணர்கள் கணிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒமேக்ரான் ரொம்ப வேகமா பரவிட்டு வருது இந்தியால. இந்த ஒமேக்ரான் ஒருவேளை டெல்டா வைரஸை விட முந்தி அதிக அளவுல பரவிச்சு அப்படின்னாலும், அதே மாதிரி கொரோனாவின் உருமாறிய வேறு சில வைரஸ்கள் தோன்றாமல் இருந்தாலும் இந்த ஒமிக்ரானோட முடிவு நிலைக்கு வந்துச்சுன்னா இந்த கொரோனா எண்டமிக் நிலையை அடையும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, மார்ச் இரண்டாவது வாரம் வாக்குல நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னும், ஏற்கனவே அவங்க கணிச்ச மாதிரி டிசம்பர் 11 இந்தியாவில ஒமிக்ரான் தொற்று அதிகரிச்சதாகவும், அதே மாதிரி சராசரியா 3 காலங்கள் இந்த 3 அலை இந்தியாவில இருந்துட்டு மார்ச் 2 வாரம் வாக்குல தன்னோட வெறியாட்டத்தை முடித்து கொள்ளும் இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. இயற்கையான சூழ்நிலை நமக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னாலும், கொரோனா வைரஸ் உருமாறாமல் இருந்தாலும், டெல்டாவை விட ஒமேக்ரான் அதிக அளவில் பரவினாலும் கண்டிப்பா இந்த கொரோனா எண்டமிக் நிலையை அடையும் அப்படின்னு நிபுணர்கள் நம்புறாங்க. இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நாமும் நம்புவோம். என்ன நேர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.